ஏற்கனவே இவர் எலெக்ஷன் கமிஷன் இவர் அடிமையாக்கி விட்டார், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இவர் அடிமையாக்கி விட்டார், சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அனைத்தையும் இவர் அது அடிமையாக்கி விட்டார், மீடியாவை இவருடைய கோடி மீடியாவை அடிமையாக்கி விட்டார். இப்பொழுது ஆர்மியையும் அடிமையாக்கக்கூடிய ஒரு நிலையை இவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்ற சந்தேகம். தோல்வி அப்படின்றது முடிவாகும் பட்சத்துல மோடி அவர்கள் இதை கூட கையில் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? 100% விவிபேட்டை என்ன கூடாது என்று தீர்ப்பை வாங்கியாச்சு சுப்ரீம் கோர்ட்ல. மக்களது புரட்சி வெடித்தால், மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால், மக்கள் தெருவுக்கு வந்து போராடினால், மக்கள் தெருவுக்கு வந்து 2-வீலர் 4-வீலரை கொண்டாந்து நிறுத்தி இந்த இந்தியாவை இயங்க விடாமல் செய்து 100% விவிபேட்டை என்னால் தான் நாங்கள் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அப்பொழுது என்ன செய்வது? அவரது ஒவ்வொரு பேச்சும் முஸ்லீம்னாரு, அப்புறம் எரும மாடு அப்படின்னாரு, வீட்டை பிடுங்கி கொடுத்துருவாங்கன்னாரு, அப்புறம் மங்கள் சூத்திரத்தை பிடுங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னாரு, அப்புறம் காங்கிரஸ் மேனிபெஸ்டோ பத்தி அதிகமா பேசினாரு. இப்படி எல்லாம் பேசி பேசி வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு கூட்டம் அட்டன் பண்ணா மோடி 4 கூட்டங்கள் அட்டன் பண்றாரு. 4 கூட்டங்கள்லயும் 60% மக்கள் கூட நிரம்புவதில்லை, அது சேரெல்லாம் எம்டி சேரா இருக்கு. ஆனால் ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவோட அட்டன் பண்ணாலும் சரி, ராகுல் காந்தி தனியாக போனாலும் சரி, ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி போனாலும் சரி, ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவோட போனாலும் சரி, மக்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவதற்கான திரைமறைவு ரகசிய பேரங்கள் டெல்லியில் நடக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களினுடைய அறிவியல் ஆலோசகரும் செயல்பாட்டாளருமான பொன்ராஜ் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் முடிவுகள் இன்னும் ஒரு வாரத்துல வெளியாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில இராணுவ தளபதி மனோஜ் பாண்டே அவருடைய பதவி காலத்தை 1 மாதம் நீடித்து ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இதை என்ன பின்னணியில பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு தேர்தலில் ஒருவேளை பாஜக தோல்வியுற்றாலும் கூட அந்த தோல்வியை பாஜக ஏற்றுக்கொள்ளாது, நரேந்திர மோடி ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்து இன்னைக்கு நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பதவி நீட்டிப்பை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? 50 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் முதன்முறையாக சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. 1973 ஜெனரல் ஜிஜி பிவோர் அப்படின்ற ஒரு ஜெனரல், அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் டு ரிசீவ் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப்டர் தி ரிட்டைர்மெண்ட். இது வந்து இந்திரா காந்தி கவர்மெண்ட்ல 1973 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எந்த விதமான எக்ஸ்டென்ஷன் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை, எல்லாமே சீனியாரிட்டி படி அவர்களுக்கு ஆர்மி சீஃப் வந்து அந்த பதவிகள் கிடைக்கும் ஆஸ் பர் த செலெக்ஷன். இப்போ ஜெனரல் மனோஜ் பாண்டே வந்து இப்போ 2024 இது வந்து ஒரு ரேர் மூவாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினட் லெட் பை த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு 1 மந்த் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறது. ஏனென்றால் ரொம்ப எக்ஸப்ஷன் கேரக்டராக இருக்காரு. எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸில், எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான ஒரு டிசிஷனை எடுப்பது வழக்கம். ஆனால் இதான் கடந்த 50 ஆண்டுகளில் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் எமர்ஜ் ஆகலை, இதுவரை யாரும் எடுக்கவும் இல்லை, இந்திரா காந்தியை தவிர்த்து யாரும் எடுக்கவும் இல்லை. அது கூட இந்திரா காந்தி கூட 1 இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க இந்த மனோஜ் பாண்டே அவர்களுக்கு, ஜஸ்ட் 1 மந்த்து, அதாவது May 31st ரிட்டையர் ஆகக்கூடிய ஷெட்யூல்டு ரிட்டையர்மெண்ட் டேட் அவருக்கு. ஆனால் அதை வந்து 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணி June 30th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் பார்க்குறப்ப வந்து 2 சீனியர் ஆர்மி வைஸ் சீஃப் வந்து இதில் கண்டென்டராக இருக்காங்க. அவங்களும் இந்த 30th June ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த வாய்ப்பு, அந்த 1 மாதத்தில் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபாக தகுதி பெற்ற 2 பேர், ஒருத்தர் வந்து ஆர்மி வைஸ் சீஃப் லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திரா திவிவேதி, அப்புறம் சதர்ன் ஆர்மி கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் ஏகே சிங். இவங்க 2 பேருமே வந்து 30th June ரிட்டையர் ஆகிறாங்க. இப்போ இந்த 1 மாதம் எக்ஸ்டென்ஷன் வந்து மனோஜ் பாண்டே கொடுத்ததன் காரணமாக இந்த 2 பேருக்கு கிடைக்க வேண்டிய அந்த சீஃப் ஆஃப் ஆர்மி சீஃப் என்ற அந்த
போஸ்ட் பொசிஷன் வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஒன் மந்தில் என்ன அப்படிப்பட்ட தேவை என்ன இருக்கிறது என்பதை பார்த்தால், ஒருவேளை நரேந்திர மோடி கவர்மெண்ட்டுக்கு சப்போஸ் இன்றைக்கு மூணு சினாரியோ எமர்ஜ் ஆயிருக்கு. ஒரு சினாரியோ என்ன அப்படின்னா, வட மாநிலங்களில் தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்களது பேச்சை கவனிக்கும் பொழுது அவர் தோல்வியின் விளிம்பில் நின்று விரக்தியில் பேசுகிறார் என்பது தெல்ல தெளிவாக விளங்குகிறது. அவரும் வந்து அவர் என்னென்னமோ பேசி கடைசியில் வந்து அவரது ஒவ்வொரு பேச்சும் முஸ்லீம்னாரு, அப்புறம் எரும மாடு அப்படின்னாரு, வீட்டை பிடுங்கி கொடுத்துருவாங்கன்னாரு, அப்புறம் மங்கள் சூத்திரத்தை பிடுங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னாரு, அப்புறம் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை பற்றி அதிகமாக பேசினாரு. இப்படியெல்லாம் பேசி பேசி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் ஒரு கூட்டம் அட்டன் பண்ணால் மோடி நான்கு கூட்டங்கள் அட்டன் பண்ணுறார். ஆனால் நான்கு கூட்டங்கள்லையும் 60% மக்கள் கூட நிரம்புவதில்லை, அது சேரெல்லாம் எம்டி சேராக இருக்கு. ஆனால் ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவோட அட்டன் பண்ணாலும் சரி, ராகுல் காந்தி தனியாக போனாலும் சரி, ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி போனாலும் சரி, ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவோட போனாலும் சரி, மக்கள் வந்து வெள்ளமாக திரள்கிறார்கள். மாற்றத்திற்கான அலை அங்கு தென்படுகிறது, ஓட்டு பெர்சன்டேஜ் குறைகிறது. காரணம் அப்படின்னா, அந்த காரணத்தின் என்ன காரணம் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நட்டாவிற்கும் ஏற்பட்ட ஒரு உரசல் தான் காரணம் என்று சொல்கிறார்கள். அதுக்கு காரணம் நட்டாவே ரீசெண்டாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ நம்பி இல்லை, அவர்களை நம்பியிருந்த காலமெல்லாம் பழைய காலம், இப்பொழுது நாங்களே சுயமாக நிற்பதற்கு எங்களுக்கு வலு வந்து விட்டது என்று அவர் பேசும்பொழுதே தெரிகிறது. ஆர்எஸ்எஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய மோடி டீமுக்கும் ஒரு மிகப்பெரிய டக் ஆஃப் ஆர் நடக்கிறது. எனவே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்னென்ன அப்படின்னா, பதவி அதாவது தனி மனிதனை விட கட்சி பெரியது, தனி மனிதனுடைய இயக்கம் பெரியது. ஆனால் மோடி சித்தாந்தம் இயக்கத்தை விட நான் பெரியவன் என்பதுதான் மோடி சித்தாந்தம். அதுக்கு இதுக்கும் டக்காஃப் ஆறதுனால ஆர்எஸ்எஸ் ஒருவேளை வேலை பார்க்காம விட்டதின் காரணமாக ஏற்கனவே ஜென்ரலாக வாக்களித்த பிஜேபிக்கு வாக்களித்து மோடிக்காக வாக்களித்த மக்கள் இப்பொழுது ஓட்டு போட வரவில்லையோ, எதற்கு என்று அவர்கள் வெறுத்து ஒதுங்கிவிட்டார்களோ என்ற சூழல் அங்கு நிலவுகிறது. எனவே இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு பின்னடைவு மோடிக்கு, இது ஒன்று. இரண்டாவது பின்னடைவு என்னென்ன அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையத்தை தான் நம்பியிருக்காரு. அதுக்காக தேர்தல் ஆணையரை மாத்திரத கமிட்டியில் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை நீக்கினாரு. கிட்டத்தட்ட தேர்தல் இவருக்கு ஏற்ற தேர்தல் ஆணையரை அருண் கோயலை ரிசைன் பண்ண வச்சாரு. இவருக்கேற்ற தேர்தல் ஆணையர் ரெண்டு பேரை அமித்ஷாட்ட ஒர்க் பண்ண ரெண்டு பேரை நியமிச்சாரு. இத்தனைக்கும் மேலே இந்த தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய வேலைகள்லாம் பார்க்கிறப்ப இவர்கள் ஒரு இன்எஃபிஷியன்ட் தேர்தல் ஆணையராக இருப்பார்களோ என்ற சந்தேகம் மோடிக்கு வந்து விட்டது என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு Form 17C டேட்டாவை இதுவரைக்கும் அந்த தேர்தல் ஆணையர்கள் அனைவருமே கொடுத்திருக்கிறார்கள், பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு பூத் வைஸ் Form 17C டேட்டாவை கொடுக்கக்கூட பக்கற்ற ஒரு தேர்தல் ஆணையமாக இந்த தேர்தல் ஆணையம் இருக்கிறதே. இவர்கள் எப்படி நமக்கு 400 சீட்டு ஜெயிக்கணுமே, 400 சீட்டில் இருக்கக்கூடிய பூத்தை இவர்கள் நமக்கு உறுதி கொடுத்தது மாதிரி மேனிப்புலேட் பண்ணி பிஜேபிக்கு ஆதரவான ரிசல்ட்டை, வெற்றியான ரிசல்ட்டை 400 இடங்களில் பெற்று கொடுத்து விடுவார்கள் என்ற அவநம்பிக்கை மோடிக்கு வந்துவிட்டதாக இருக்கலாம். இரண்டாவது காரணம் இவர்களை நம்பி பலனில்லை என்ற காரணமாக இருக்கலாம். ஒருவேளை டக் ஆஃப் வார் ஆகி மெஜாரிட்டி கிடைக்காமல் போய் ஒரு டைசி சுச்சுவேஷன் வந்து, மூணாவது ஆப்ஷன் டைசி சுச்சுவேஷன் வந்து, அப்பொழுது ஆர்மி அதாவது அப்பொழுது வந்து குடியரசுத் தலைவரை வைத்து இவரை ஃபார்ம் பண்ண சொல்லி வரும்பொழுது அப்பொழுது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால், ஒருவேளை பாகிஸ்தானில் தொடர்ந்து ஆர்மி இராணுவம் தலையிட்டு அந்த தேர்தலை ஒன்றுமில்லாமல் செய்து இராணுவ ஆட்சி வருவதற்குரிய நடைமுறையெல்லாம் பாகிஸ்தானில் இருந்து கற்றுக்கொண்டவர் மோடி. இந்த ஒன் மந்த் எக்ஸ்டென்ஷன் எது கொடுக்கணும், கொடுத்தா 1 இயர் கொடுத்துருக்கலாம். அந்த 1 மந்த் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து இவருக்கு ஏற்ற ஆமாம் சாமி போடக்கூடியவராக இந்த சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் இருக்கலாம் என்பதன் காரணமாக இந்த 1 மந்த் எக்ஸ்டென்ஷன், அதாவது June 30 வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒற்றையாட்சி முறையை கொண்டு வந்து விடலாம், எல்லாம் கொண்டு வந்து விடலாம் என்ற ஒரு நப்பாசை, தவறான ஆலோசனை மோடிக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். அதன் காரணமாக அவர் தலைமையில் கூடிய கேபினெட் கமிட்டி ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஆஃப் த கேபினெட் எல்லாம் கூடி இவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பார்களோ என்ற சந்தேகம் வலுக்கிறது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இவருடைய பேக்ரவுண்ட் சுச்சுவேஷன். ஏற்கனவே பிபின் ராவத்துக்கு தான் 2016 சர்வீஸ் சீனியாரிட்டி பிரின்சிபல் எல்லாம் மீறி அவருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அப்புறம் அட்மிரல் ராபின் தோவான்னு ஒருத்தர் 2014
சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸரை ஓவர் லுக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ வந்து ஜெனரல் பாண்டே கொடுத்துருக்காங்க. அதனால சீனியர் ஆஃபீஸரை ஓவர் லுக் பண்ணி தனக்கேற்றவர்களாக இராணுவத்திலும் கொண்டு வர வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்றியிருக்கிறார் மோடி. ஏன்னா ஏற்கனவே இவர் எலெக்ஷன் கமிஷனை இவர் அடிமையாக்கி விட்டார், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை இவர் அடிமையாக்கி விட்டார், மற்ற அனைத்து சிபிஐ இடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அனைத்தையும் இவர் அது அடிமையாக்கி விட்டார், மீடியாவை இவருடைய கோடி மீடியாவை அடிமையாக்கி விட்டார். இப்பொழுது ஆர்மியையும் அடிமையாக்கக்கூடிய ஒரு நிலையை இவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்ற சந்தேகம் ஒரு நியாயமாக திங்க் பண்ணக்கூடியவர்களுக்கு வரும், கண்டிப்பாக வரும். சரி, இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க இதுக்கு முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்ட்டு. அந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நிகழ்வு, அதாவது இராணுவ தளபதியினுடைய அந்த பதவிக்காலம் நீட்டிப்பு செய்யப்பட்டதற்கு பிறகு நடந்தது எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டது, அந்த மாதிரியான ஒரு ஒரு வாய்ப்பு இப்போதும் இருக்குமா? நீங்க விட்ட ஒரு 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 ஆப்ஷனை பத்தி நான் இப்ப உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை இப்போ தோல்வி அப்படின்றது ஒரு முடிவாகும் பட்சத்துல மோடி அவர்கள் இதை கூட கையில் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்ப வந்து 1974 ஒன் இயர் தான் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க அந்த பீவர் அப்படின்ற இராணுவ தளபதிக்கு. மேபி அடுத்து இந்திரா காந்தி அவர்கள் அவருக்கு ஒருவேளை அவருக்கு ஏற்ற ஒரு இராணுவ தளபதியை உருவாக்கியிருக்கலாம் அந்த ஒரு எண்ணங்கள். அதன் மூலமாக 1976 இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நடந்திருக்கலாம் அப்படி, அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை வந்து இப்போ இவர் வந்து திங்க் பண்ணியிருக்கலாம். எது தெளிவாக நம்மளுக்கு எதுக்காக அவர் கொடுத்தார், அந்த 1 இயர் எக்ஸ்டென்ஷன் இந்திரா காந்தி கொடுத்தாருன்றது தெளிவாக நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அப்போ வந்து 1971 வார் வித் பாகிஸ்தான், அப்போ பங்களாதேஷ் உருவான சமயம் 71. இப்போ வந்து இந்த கண்டினியூட்டியை கொண்டு வரணும், இந்த லீடர்ஷிப்பினுடைய கண்டினியூட்டி கொண்டு வரணும், கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணணும், நேஷனல் செக்யூரிட்டி, ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், இந்த 3 விஷயத்துக்காக ஒரு வேலை எடுத்திருக்கலாம் இந்திரா காந்தி. ஆனால் அவருக்கு அதற்கு பின்பாக ஒரு எமர்ஜென்சி கொண்டு வருவதற்கு இது காரணமாக அமையவில்லை. ஒருவேளை இந்திரா காந்தி செஞ்சிருக்காரு அப்ப நம்மளும் செய்யணும் என்ற எண்ணம் வந்து மோடிக்கு வந்திருக்கலாம். இந்திரா காந்தி செய்த நல்லதெல்லாம் இவர் கண்ணுக்கு தெரியாது, நேரு செய்த நல்லதெல்லாம் இவர் கண்ணுக்கு தெரியாது, அவர்கள் செய்த எக்ஸப்ஷனல் கேஸ் இதெல்லாம் பார்த்து அதையும் நம்மளும் செஞ்சா என்ன, அப்ப அதை நம்ம பயன்படுத்தினால் என்ன, எமர்ஜென்சி சுச்சுவேஷனை கொண்டு வந்தால் என்ன, நாளைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் டர்மாயில் நடக்குது, யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை, நாளைக்கு ஒரு பிரச்சனை ஆகுது, சப்போஸ் நீங்க அச்சீவ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போஸ் என்னன்னா, இன்றைக்கு மக்களது எண்ணத்தின்படி தீர்ப்பின்படி ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு எதுனா எதிர்பார்க்கறது அப்படின்னா மோடி வெற்றி பெற மாட்டார், பிஜேபி அறுதி பெரும்பான்மை பெறாது, 200 சீட்லேருந்து 220-230 சீட் தான் கிடைக்கும் என்பது எல்லா ப்ரிடிக்ஷனும் வந்திருக்கு. ஆனால் தொடர்ந்து வந்து அமித்ஷா சொல்றாரு, நாங்கள் 320-400 சீட்டு பெறுவோம் என்று அமித்ஷா சொல்றார். இப்போ திரும்பி வந்து மோடி பேச ஆரம்பித்திருக்கிறார். இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் மூலமாக சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து வந்து இப்போ வந்து ஒவ்வொருத்தரா ராஜீவ் சர்தேசாய், யோகேந்திர யாதவ் இவர்களெல்லாம் வந்து எப்படினாலும் மோடி தான் வருவார் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். அடுத்து வந்து ஜூன் 1 எக்ஸிட் போல்ல இந்த பிம்பம் திரும்பியும் மீண்டும் 400 சீட் வரும் என்று கட்டமைக்கப்படும். ஏனென்று சொன்னால் இவிஎம் காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டு வரும் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்தால்தான், அப்படி வந்தால் ஒருவேளை வந்தால் எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா 100% விவிபேட்டை என்ன கூடாது என்று தீர்ப்பை வாங்கியாச்சு சுப்ரீம் கோர்ட்ல. அப்போ அந்த தீர்ப்பு பெற்ற பிறகு மக்கள் ஒருவேளை மக்களது புரட்சி வெடித்தால், மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால், மக்கள் தெருவுக்கு வந்து போராடினால், மக்கள் தெருவுக்கு வந்து 2-வீலர் 4-வீலரை கொண்டாந்து நிறுத்தி இந்தியாவை இயங்க விடாமல் செய்து 100% விவிபேட்டை என்னால் தான் நாங்கள் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அப்பொழுது என்ன செய்வது? அப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் பொழுது இராணுவத்தின் மூலமாக இராணுவ ஆட்சி ஏற்படுத்தலாமா என்ற சிந்தனை மோடிக்கு வந்திருக்கலாம். ஏன்னா அவருக்கு வர்ற சிந்தனையெல்லாம் ஒரு எக்ஸ்டேனியஸ் சிந்தனையால் தான் வரும். அவரது சிந்தனைகள் திடீரென்று நான் கடவுள் என்ற சிந்தனையெல்லாம் அவருக்கு வரும் பொழுது இந்த கடவுளே வந்து இராணுவத்தை கடவுளால் என்னமும் செய்ய முடியும் என்ற நினைப்பு வரும் பொழுது இப்போ இராணுவத்தை வந்து அவர் நினைச்ச மாதிரி ஆட்சிக்க முடியாதா என்ற எண்ணங்கள் எல்லாம் வந்திருக்கலாம். அதன் காரணமாகத்தான் இதற்கான அடித்தளம் இடப்படுகிறது. எப்படி தேர்தல் கமிஷனை வந்து தனது அடிமையாக இத்தனை நான் லிஸ்ட் பண்ணேன் அத்தனை வேலைகளையும் பண்ணி அடிமையாக்கப்பட்டதோ அதே மாதிரி இப்ப இராணுவத்தை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருகிறார். அதையும் அடிமையாக்கி விட்டால் இராணுவ ஆட்சியை உருவாக்கி விடலாம் என்ற ஒரு எண்ணம் கூட வந்திருக்கலாம் திரு மோடி அவர்களுக்கு. இப்ப நீங்க குறிப்பிட்டீங்களா 71 ஒரு ஒரு வார் இந்தியா வந்து ஒரு
ஒரு ஒரு போரை சந்தித்தது, பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு தனி நாட்டை உருவாக்கியது. இதன் மூலமாக ஒரு மேற்கத்திய நாடுகளினுடைய ஒரு பகையை கூட சம்பாதித்து கொண்டதுன்னு கூட சொல்லலாம். உலக அளவில் இந்தியாவை தனிமைப்படுத்துவதற்கான வேலைகள்லாம் செய்யப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியில தான் அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது கொடுக்கப்பட்டது. அதையும் தான் நீங்க குறிப்பிட்டீங்க, இப்படிப்பட்ட நெருக்கடிகளினுடைய தொடர்ச்சியாக அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டது அப்போதைய இராணுவ தளபதிக்கு. அதை இப்போது இருக்கக்கூடிய சூழலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கக்கூடிய தேவை ஏதாவது இருக்குதா? அதையும் இதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழல தான் இந்தியா இருக்குதா? இல்ல, அப்படிப்பட்ட சூழல் வந்து இராணுவ ரீதியான, இப்ப இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட அந்த பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷை உருவாக்கிய அப்படிப்பட்ட சூழல் இப்ப எங்க இருக்கு? இப்ப அப்படிப்பட்ட சூழல் இருக்குன்னா சைனாவோட போர் ஆரம்பித்திருந்தால் இந்த 4500 ஸ்கொயர் கிலோமீட்டர் மீட்டெடுக்க வேண்டும் என்ற சூழல் உங்களுக்கு இருந்தால், ஏற்கனவே ஷியாம் சரண் வந்து பழைய முன்னாள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி வந்து தெளிவா சொன்னாரு, இப்படியெல்லாம் அடிக்கடி நாங்கள் இருக்கும் போதும் சம்பவங்கள் நடப்பதுண்டு, சைனா எங்கள் இந்திய பகுதியை ஆக்கிரமிக்கும், நாங்கள் சைனா பகுதியை சீன பகுதியை ஆக்கிரமிப்போம், ஆக்கிரமித்த உடனே பேச்சுவார்த்தை நடக்கும், ரெண்டு பேரும் வாபஸ் வாங்குவோம், பழைய நிலைமைக்கு திரும்புவோம். இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட்ஸை வந்து மோடி பண்ணியிருக்காரா? 4500 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியாவின் எல்லைகளை தோக்லாம் ஏரியாவில் அந்த பிபி ஏரியாவில் பிபி பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் உள்ளே வந்து அவன் டென்ட் போட்டு அவன் வந்து பில்டிங் கட்டி கட்டடம் கட்டியிருக்கான். அடுத்து வந்து அருணாச்சல பிரதேசத்தில் அனைத்து ரோடுகளுக்கும் சாலைகளுக்கும் ஏரிகளுக்கும் ஊர்களுக்கும் பெயர் வைத்திருக்கிறான், சீனா பெயர் வைத்திருக்கிறான். இப்படி ஏதாவது ஒரு நடவடிக்கையை இந்த மோடி வந்து எடுத்திருந்தால் இது ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு டிசிஷன் என்று நம்ம சொல்லலாம். எதுவுமே இல்லையே, நம்ம கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய ஒரே டிசிஷன் வந்து மே 31 ஆர்மி சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ரிட்டையர் ஆகணும் மனோஜ் சி பாண்டே, அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாரு. எப்போ எக்ஸ்டென்ட் பண்ணுறாரு? 1 மந்த் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாரு, June 30 வரைக்கும். June 2, 4 ரிசல்ட் வருது. அப்போ இந்த ரிசல்ட் வந்து அப்போ ரிசல்ட் மட்டும்தான் இன்னைக்கு அவருக்கு இந்த எக்ஸ்டென்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜிக் ரீசனாக நான் பார்க்குறேன். வேற எந்த ஸ்ட்ராட்டஜிக் ரீசனும் இல்லை. சைனாவோட வார் ஸ்ட்ராட்டஜிக் ரீசன் இல்லை. சைனாவோட வாருக்கான எந்த விதமான முன்னெடுப்பும் எடுக்கவில்லை. மற்றபடி பங்களாதேஷோடையோ இலங்கையோடையோ இல்லை வந்து நேபாளோடையோ எந்த வித வேறு ஆப்கானிஸ்தானோடையோ பாகிஸ்தானோடையோ எந்த விதமான வார் முன்னெடுப்புகளும் இதுவரைக்கும் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் என்ன ஸ்ட்ராட்டஜிக் ரீசன் இருக்க போகுது? என்ன செக்யூரிட்டி ரீசன் இருக்க போகிறது? எந்த ரீசனும் இல்லை. அவருக்கு இருக்கிறது பொலிட்டிக்கல் ரீசன் மட்டும்தான் இன்றைக்கி இருக்குது. அவர் முன்னால் இருப்பது பொலிட்டிக்கல் ரீசன் மட்டும்தான் இருக்குது. எனவே அந்த பொலிட்டிக்கல் ரீசனை அவர் வந்து பொலிட்டிக்கல் ரீசனிங்காக அவருக்கு ஒரு சேஃப்டிக்காக ஒருவேளை யாரும் பருத்தி பெரும்பான்மை பெறாவிட்டால், ஒருவேளை ஒரு டக் ஆஃப் வார் நடந்தால், அப்பொழுது ஒருவேளை இதுவரை அவமதிக்கப்பட்ட முர்மு ஒருவேளை சொன்னதுபடி செய்யாவிட்டால், இப்படியெல்லாம் இதெல்லாம் அசம்சன்ஸ். இது நடக்காவிட்டால், இது செய்யாவிட்டால், இதெல்லாம் வந்து அவர் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். அவரது உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தக்கூடிய டிசிஷனாக தான், இல்லைன்னா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இவ்வளவு தேர்தல் பிரச்சாரங்களுக்கு மத்தியில் கேபினட் கமிட்டியை கூட்டி பிரைம் மினிஸ்டர் தலைமையில் ஒரு டிசிஷன் எடுத்து 1 மந்த் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் 2 வைஸ் சீஃபுக்கு அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த பதவி ஏன் மறக்கப்பட்டது? அந்த பதவி யாராவது 2 பேரில் ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கோம்ல, அது ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கோம்ல, அந்த வாய்ப்பை ஏன் மறக்கப்பட்டது? ஏன்னா இப்போ இவர் வந்து செட் ஆகிருக்காரு. இவரது பேச்சுகளுக்கு, இவரது கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து நடக்கக்கூடிய ஒருத்தராக இவர் செட் ஆகியிருக்கலாம். இனி திரும்பி இந்த வைஸ் சீஃபை கொண்டு வந்தா அவங்க எப்படி சொல்றத கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ என்ற சந்தேகம் இருந்திருக்கலாம். எனவே இது பேக் ஆஃப் த மைண்ட்ல, இது இல்லை என்று மறுப்பார்கள், இது பொய் என்று சொல்லுவார்கள், இது அபாண்டமான குற்றச்சாட்டு என்று சொல்லுவார்கள், இது வந்து எக்ஸ்டேனியஸ் திங்கிங் என்று சொல்லுவாங்க. ஆனா இந்த திங்கிங் எல்லாம் அவருக்கு வந்ததன் காரணமாகத்தான் இது வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. சமீபத்தில் கூட ஒரு தகவல் வெளியானது, இந்திய இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இதிகாசங்களில் இருக்கக்கூடிய அந்த போர் முறை, உதாரணத்துக்கு மகாபாரதம் ராமாயணத்தில் நடத்தப்பட்ட அந்த போர் முறையையும் கூட அதையும் கூட ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு அதையும் ஆய்வு செய்து அந்த போர் முறை இந்திய இராணுவத்தில் அமல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவெல்லாம் கூட இவர் தலைமையிலான, அதாவது மனோஜ் பாண்டே தலைமையிலான இராணுவ தலைமை அப்படின்றது ஒரு முடிவு எடுத்திருந்தது. அதையும் கூட இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவையும் இருக்கு. அடுத்து என்னுடைய கேள்வி, இப்போ நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை தொட்டுட்டு அப்படியே நகர்ந்தீங்க. திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் அவர்களுடைய முடிவு அப்படின்றது, ஒருவேளை யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டால் அவருடைய அந்த நடவடிக்கை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படும். அந்த சமயத்தில்
அவர் கண்முன் தோன்றக்கூடிய சில விஷயங்கள்னு சொல்லிட்டு நீங்க நகர்ந்தீங்க. எப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு நகர்ந்தீங்க. சோ எதன் அடிப்படையில் அவர் ஒருவேளை வந்து நியாயமாக செயல்பட வேண்டும், குடியரசுத் தலைவர் நியாயமாக செயல்பட வேண்டும், அப்படி நியாயமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு வரும்பொழுது பாஜக அரசு செய்த என்னென்ன விஷயங்கள் அவருடைய நினைவுக்கு வர வேண்டும்? அவர் வந்து அவரை வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கி பொம்மையாக்கி வைத்ததுதான் அவரது ஒன்றே ஒரு வேலை தான். இதுவரைக்கும் அவர் குடியரசுத் தலைவராக இருக்கிறார் என்பதற்கான எந்த விதமான ஒரு சிக்னேச்சர் கிடையாது. அப்ப அவர் வந்து தொடர்ந்து வந்து பார்லிமெண்ட்டுக்கு தலைவர் அவர், அதாவது இந்திய அரசியல் சாசன சட்டப்படி இந்த பார்லிமெண்ட்டை கூட்டக்கூடிய தலைவர். அந்த பார்லிமெண்ட் புது பார்லிமெண்ட் கட்டடம் துறக்கப்பட்டு அந்த பார்லிமெண்ட்டுக்கு அவரை கூப்பிடாமல் அவரை அவமானப்படுத்தப்பட்டார். ஒன்று இப்படி வந்து பல்வேறு சம்பவங்கள் முதல் கூட்டத்தொடரில் பேச வைத்திருக்க வேண்டும், அந்த அதுக்கும் கூப்பிட்டு அப்புறத்துக்கும் கூப்பிடப்படவில்லை, முதல் கூட்டத்தொடரே நடக்கலைங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராமர் கோயிலுக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், அதுக்கும் கூப்பிடலை. இப்படி வந்து பல்வேறு விஷயங்களுக்கு இப்போ ஜனாதிபதி அவார்டு வந்து பாரத ரத்ன அவார்டு அத்வானி கொடுத்தாங்க. அப்போ ஒரு பிரசிடென்ட் நின்றுட்டு கொடுக்குறாரு, உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு பிரைம் மினிஸ்டர். இது எந்த வகையில் அவரை பெருமைப்படுத்தக்கூடிய செயல் அது? அப்போ அவர்கள் உள் மனதில், நரேந்திர மோடியோட உள் மனதில் நிறைய முர்மு வந்து ஜனாதிபதியாக பார்க்கவில்லை. அவர் வந்து ஏதோ ஒரு அடிமையாக ஏவலாளாக அவர் மதிக்கிறார் என்ற உணர்வு அந்த முர்மு என்ற பெண்மணிக்கு இருக்குமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒருவேளை அந்த பெண்மணிக்கு இருந்தால், அந்த பிரசிடென்ட் அவர்களுக்கு மூத்த இந்தியாவின் மூத்த முதல் குடிமகளுக்கு இருந்தால், ஒருவேளை அவர் இந்த இடத்தில் உறுதி காக்க வேண்டிய இடம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அறுதி பெரும்பான்மை கிடைத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் டக் ஆஃப் ஆர் நடந்தால் யாருக்கு யாரை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பது? ஒட்டுமொத்தமாக கூட்டணி அமைத்து இறங்கிய இந்தியா பிளாக்கை அழைப்பதா, இல்ல தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியை அழைப்பதா? இந்த ரெண்டு இந்த முக்கியமான அந்த முடிவு ஒருவேளை இந்தியா கூட்டணியை ஆட்சி அமைக்க அழைத்தால் அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கிறது, அந்த கூட்டணியாக அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கிறது என்று அழைத்தால் அது சட்டப்படி நியாயமா இருக்கும். இல்ல கூட்டணியே நாங்கள் கண்டுக்கிற மாட்டோம், இது கூட்டணியே இல்லை என்று இந்த பிஜேபி தலைவர்கள்லாம் வாதம் பண்றாங்கல்ல, வெஸ்ட் பெங்கால கூட்டணி இல்ல, டெல்லியில கூட்டணி இல்ல, கேரளாவில் கூட்டணி இல்லை என்று வாத கூட்டணி. அதனால இது இந்தியா பிளாக்கே நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம், காங்கிரஸ் மட்டும்தான் பார்ப்போம் அப்படி பார்த்து பிஜேபி தான் இது தனிப்பெரும் கட்சியா இருக்குன்னு அப்படின்னு பிஜேபி அழைத்து விட்டால் இங்கே ரெண்டு க்வெஸ்சன். இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸை ஏற்கனவே மக்கள் வாக்களிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிரான வாக்காகத்தான் அது இருக்கும். எனவே அதே கட்சியை திரும்ப ஆட்சி அமைக்க அழைத்தால் முர்மு அவர்கள் பிஜேபியினுடைய கைப்பாவாக செயல்படுகிறார் என்ற அர்த்தம். இல்லை வாய்ப்பை இந்தியா கூட்டணிக்கு கொடுப்போம் என்ற முடிவை அவர் எடுத்தால் அவர் ஜனநாயக ரீதியாக செயல்படுகிறார் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கப்படுமானால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவது? அப்படிப்பட்ட சூழல் வந்தால் அப்பொழுது சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃபினுடைய உதவி நமக்கு தேவை. ஏற்கனவே சீஃப் ஆஃப் த டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்திருக்கார், அப்போ அந்த டிஃபென்ஸ் ஸ்டாஃபை வச்சுக்கிட்டு அவர் வந்து இவர் போட்ட ஆள் தான், பிபின் ராவத்துக்கு அப்புறம் அவர் போட்ட ஆள். ஸோ இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரையும் உள்ள வச்சுக்கிட்டோம்னா அடுத்து என்ன, நேவி ஏர்ஃபோர்ஸ் முடிஞ்சு போச்சு. ஸோ இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய வாய்ப்புகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவதற்கான திரைமறைவு ரகசிய பேரங்கள் டெல்லியில் நடக்கலாம். அதன் காரணமாகத்தான், இந்த ஒரு சதி ஆலோசனையின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு அடித்தளம் ஃபவுண்டேஷன் போடப்படுகிறது. இதை வந்து நம்ம இப்படிதான் பார்க்கணும். இது நடக்கக்கூடாது, நடந்து விடக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு இராணுவ ஆட்சி இந்தியாவுக்கு வரக்கூடாது என்பது இந்தியாவின் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட அனைவரும் கவலைப்படக்கூடிய ஒரு செயல். ஆனால் இதையும் மறுப்பதற்கில்லை என்ற சூழல் தான் அங்கு நிலவுகிறது. எனவே இதையும் நாம் எதிர்பார்த்து தான் ஆக வேண்டும். இறுதியாக இப்போ பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த மோதல் அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது அப்படின்றத நீங்க குறிப்பிட்டீங்க. குறிப்பா ஜே பி நட்டா அவர்கள் ஆர்எஸ்எஸ் குறித்து தெரிவித்த கருத்து தான் அதை உறுதி செய்யக்கூடிய வகையிலும் இருக்கு. எந்த இடத்துல இந்த மோதல் அப்படின்றது தொடங்கியது, தேர்தலுக்கு பிறகு இந்த மோதலை சரி செய்வதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கா? அதாவதுங்க ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சித்தாந்தம் கொண்ட அமைப்பு, இந்துத்துவ சித்தாந்தத்தை கொண்ட ஒரு அமைப்பு, ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தை கொண்ட அமைப்பு. ஆர்எஸ்எஸ்க்கு வந்து சமூக நீதியோ, இல்லை வந்து சுயமரியாதையோ, இல்லை வந்து சமத்துவமோ, இல்லை சகோதரத்துவமோ அவர்களுக்கு முக்கியம் இல்லை. அவர்களது எண்ணம்
இந்துக்கள், இந்து ராஷ்டிரா, இந்துத்துவா என்ற கொள்கையை தீவிரமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு நல்ல குவாலிட்டி அப்படின்னா, த நேஷன் இஸ் பிகர் தன் இண்டிவிஜுவல், தட் மீன்ஸ் த பார்ட்டி இஸ் பிகர் தன் இண்டிவிஜுவல், த இயக்கம் இஸ், அதாவது மூவ்மெண்ட் இஸ் பிகர் தன் பார்ட்டி, தட் மீன்ஸ் த நேஷன் இஸ் பிகர் தன் மூவ்மெண்ட். அப்படின்னா இதுதான் இந்த சித்தாந்தம் தான் இருக்கும் அவங்களுக்கு, அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே நீங்கள் ரிவர்ஸு. எப்படி ரிவர்ஸு? லீடர் அபோ த பார்ட்டி. அப்போ பார்ட்டியை காட்டிலும் லீடர் தான் பெரியவர். அப்போ பார்ட்டியை காட்டிலும் லீடர் தான் பெரியவர் அப்படின்னா அங்கே வந்து அங்கேயே சித்தாந்தம் வேறுபாடு வந்துடுது. மோடியின் மூலமாக வெற்றி பெற்றோம், மோடியினுடைய பாப்புலாரிட்டி மூலமாக வெற்றி பெற்றோம். ஆனால் அந்த மோடியை உருவாக்குனது யார்? ஆர்எஸ்எஸ் தானே. அந்த மோடிக்கு களம் அமைத்து கொடுத்தது ஆர்எஸ்எஸ் தானே. அந்த மோடிக்கு களம் அமைத்து கொடுத்து ஆர்எஸ்எஸ் தானே கிரவுண்ட் கிரவுண்டாக அது வந்து ஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுத்து வட மாநிலங்களில் வெற்றியை வெற்றி கொடுத்தது. அப்போ இவர் வந்த உடனே ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த பிரவீன் தொகாடியா, ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தள அமைப்பை சேர்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் நோபடி அப்படின்ற அளவிற்கு அவர்களை உதாசீனப்படுத்தி அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டார் என்ற வருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, எங்கு சென்றாலும் மோடி தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். மோடி தான் எதற்கெடுத்தாலும் தனி மனிதனாக வருகிறார், தனியாக போட்டோஸ் நடத்துகிறார், தனியாக வந்து கை ஆட்டுகிறார், தனியாக அவர் மட்டும்தான் நடக்கிறார். கூட இருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த அனைத்து தலைவர்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டார். நிதின் கட்கரி ஒதுக்கப்பட்டு விட்டார், ராஜ்நாத் சிங் ஒதுக்கப்பட்டு விட்டார், சுஷ்மா ஸ்வராஜ் ஒதுக்கப்பட்டு விட்டார், அருண்ஜேட்லி ஒதுக்கப்பட்டு விட்டார், ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க. இப்படி பல்வேறு, சுப்பிரமணிய சாமி ஒதுக்கப்பட்டு விட்டார். இப்படி பல்வேறு, அடுத்து வந்து மாநில அளவில் வந்து வசுந்தராஜ சிந்தியா ராஜஸ்தான்ல ஒதுக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டார். அடுத்து வந்து சிவராஜ் சிங் சௌஹான் வந்து மோடியை விட திறமையான சீஃப் மினிஸ்டராக செயல்பட்டவர், அவரும் ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியல. அடுத்து ரமன் சிங் சத்தீஸ்கர்ல மிகவும் ஒரு திறமையான ஆட்சியை கொடுத்தவர் ரமன் சிங், அவரும் ஒதுக்கப்பட்டு விட்டார். அப்ப அத்வானி கஷ்டப்பட்டு தலைவர்களை, மாநில தலைவர்களை உருவாக்கினார். அத்வானி ஆர்எஸ்எஸ் மூலமாக மாநில தலைவர்களை கண்டெடுத்து உருவாக்கினார். ஆனால் மோடி அந்த உருவாக்கிய அத்வானி உருவாக்கிய அனைத்து தலைவர்களையும், அத்வானி உட்பட அனைத்து தலைவர்களையும் ஒடித்து கட்டுவிட்டார். இப்பொழுது அவருக்கு இந்த அண்ணாமலை போன்ற சம்ஜாக்கள், அதாவது ஜால்ரா போடக்கூடிய சில ஜால்ராக்கள் மட்டும், அதிகாரிகள் மட்டும் இருந்தால் போதும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி அவர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மான ஃபைட்டை வந்து உருவாக்கிவிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு செய்ததை விட மோடி தனது நண்பர்களான கார்பரேட்டுக்கு, குஜராத்தி கார்பரேட், குஜராத் பனியாக்களுக்கு செய்தது அதிகம். இந்தியாவை வாங்குறது ரெண்டு குஜராத்தி, விற்பது ரெண்டு குஜராத்தி என்ற நிலையை ஏற்படுத்தியது மோடி தான். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இனியும் தொடரவிட்டால், இவர் தனித்துவமாக வந்துவிட்டால், அடுத்து இவர் சர்வாதிகாரியாக மாறவிருக்கிறார். அப்ப இவர் ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வரவிருக்கிறார். இவர் தான் தொடர்ந்து புட்டின் போல 20 ஆண்டுகளுக்கு இவர் தான் ஜனாதிபதி. நார்த் கொரியன் சீஃப் மினிஸ்டர் ஜிம் போல இவர் தான் ஜனாதிபதி என்ற ஒரு மன்னராட்சி முறையை கொண்டு வர எத்தனிக்கிறார் மோடி என்ற எண்ணம் வந்து ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு உருவாகிவிட்டது. இவர் தோற்றாலும் பரவாயில்லை, இவர் தோற்கடிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்காதே என்று சொல்லி எங்கெல்லாம் தீவிரமாக வேலை பார்த்து தீவிரமாக வாக்களித்தார்களோ அத்தனை ஆர்எஸ்எஸ்ஸும் இன்றைக்கு அந்த தீவிரம் காட்டாததன் காரணமாக ஒருவேளை வாக்கு சதவீதம் குறைந்திருக்கலாம் என்ற அவநம்பிக்கை மோடிக்கு வந்துவிட்டது. அதன் காரணமாகத்தான் நாங்கள் எங்கள் காலில் இருக்கிறோம் என்று நட்டா சொல்றார். நட்டா அவர் யாருடைய வாய்ஸ்? மோடியினுடைய வாய்ஸ். மோடி என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ, அமித்ஷா என்னன்னு சொல்லணும்னு நினைக்கிறாரோ, அதை நட்டா மூலமாக சொல்ல வைக்கிறார்கள். உங்களை நம்பி நாங்கள் இல்லை, ஆர்எஸ்எஸ் நம்பி நாங்கள் இல்லை, நீங்கள் வேலை வாக்கலாம் நாங்கள் ஜெயிக்க மாட்டோமா? எங்களுக்கு தான் இவிஎம் இருக்க, எங்களுக்கு தான் நாங்கள் இவிஎம் செட் பண்ணிட்டோமே, 314 சீட்லேருந்து 400 சீட்டு ஜெயிக்கிறோமே, 400 சீட்டு நாங்கள் ஜெயிக்கலாம், 314 ஜெயிச்சாலே எங்களுக்கு ஆட்சி போதுமே, 400 சீட்டு ஜெயிச்சா தானே நாங்கள் இவிஎம் மேனிபுலேட் பண்ணி ஜெயிச்சு நீங்கள் சொல்லுங்க. நான் 314 ஜெயிச்சா இவிஎம் 400 தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், எங்கள் டார்கெட் 400, நாங்கள் 314 ஜெயிச்சிருக்கோம். அப்போ மக்களாக பார்த்து ஓட்டை போட்டதுனால ஜெயித்தோம் என்று சொல்லி தப்பிச்சு விடுமே. எனக்கு எதுக்கு ஆர்எஸ்எஸ்? ஆர்எஸ்எஸ் தேவையில்லை, பிஜேபி தேவையில்லை, ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் தேவையில்லை, பிஜேபி தொண்டர்கள் தேவையில்லை, பஜ்ரங் தள் தேவையில்லை, யாருமே தேவையில்லை, மோடி என்ற ஒரு நபர் போதும், நாங்கள் ஜெயிப்போம் என்ற ஆணவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் திரு நட்டா மூலமாக. இதுதான் அங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை. இதனால தான் அவர் இன்னைக்கு சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃபுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காரு. ஒருவேளை இவிஎம் இவிஎம் அதிகாரிகள், எலெக்ஷன் கமிஷன் ஒரு 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 ஃபார்ம் 17C கூட ஒழுங்கா பப்ளிஷ் பண்ண வழி வக்கற்ற
வகையற்ற திக்கற்ற திராணியற்ற தேர்தல் கமிஷன் நம்மளை 400 சீட்டு ஜெயிக்க வைக்க விடாமல் போயிட்டா என்ன ஆகுறது என்ற அவநம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. எனவே அந்த ரிசல்ட் 4ஆம் தேதி வேற மாதிரி ஆனால் அங்கு ராணுவ ஆட்சி கொண்டு வருவதற்கான அடிப்படை வேலைகளை பார்த்து வைத்திருக்கிறார் திரு மோடி அவர்கள். இது மக்களது, மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இந்த தீர்ப்பு மக்களுக்கு எதிரான தீர்ப்பாக அமையுமானால் ஜனநாயகத்தின் விளிமயங்களை காப்பதற்கு மக்கள் அனைவரும் போராட்டத்திற்கு களத்திற்கு ரோட்டிற்கு வந்து போராடினால் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு 100% விவிபேட்டை என்ன வாய்ப்பு கிடைக்கும் அப்படி எண்ணினால் மட்டுமே இந்த தீர்ப்பு ஜனநாயகத்தின் முறைப்படி எழுதப்பட்ட தீர்ப்பாக அமையும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி ஆசிர். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.